நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட வந்து நீங்க நிறைய படங்கள் வர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ 2.0 ஆமா, நான் சிசில வர்க் பண்ணிருக்கேன், சிவாஜி படத்துல சிசில வர்க் பண்ணிருக்கேன். அதாவது என்ன சொல்றது, பயங்கர எக்ஸைட்மெண்ட். நம்ம எல்லாம் சின்ன வயசுல அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க. நான் வந்து சிவாஜியில அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சிவாஜிக்கு முன்னாடி எனக்கு வந்து மாஸ் ஆகணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா இல்ல இல்ல, நான் சிவாஜி அசிஸ்டன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம மாஸ் ஆகணும்னு ஒரு பிடிவாரத்துல. சிவாஜியில ஒர்க் பண்ண அசிஸ்டன்டா. சோ அப்ப பக்கத்துல இருந்து ரொம்ப கவனிக்கிறது, ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன். என்ன ஒரு 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 ஹம்பிள், என்ன ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஆளு அப்படிங்கிறது அப்ப ரொம்ப கத்துக்கிட்டேன். அவங்க கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்கிறாங்க, எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, என்ன பஞ்சுவாலிட்டியா இருக்கிறாங்க, மத்தவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் அப்படி ஒரு பெரிய ஆளு நான் அப்படி பாக்குறேன். ரொம்ப சிம்பிள் பழகிறதுக்கு பேசுறதெல்லாம், நம்ம இது எந்த விஷயம் இதெல்லாம் சொன்னா கூட ரொம்ப குழந்தை மாதிரி கேட்பாங்க, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த மூமெண்ட் எல்லாம். அப்படி நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுவும் இப்ப வந்து அவங்க 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 படத்துல ஒரு மாஸ்டரா ஒர்க் பண்றாங்க, இதுல நிஜமாவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அது போக ரஜினி சாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தது என்னன்னா டைரக்டர் சங்கர் தான். இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடத்துல காட் ஃபாதர் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னுச்சுன்னா, என்ன ஃபைட் மாஸ்டரா மாத்தின அந்த ஃபைட் இருந்த இடத்துல இருந்து ஃபைட் மாஸ்டரா நீங்க பண்ணலாம் அப்படின்னு எனக்கு முத முதல்ல அபிஷியலா, அதாவது எங்க இதுல என்ன பண்றோம் அந்த படத்துக்கு ஒரு மாஸ்டரா நாங்க புக் பண்றோம்னு சொல்லி முத முதல்ல என்ன புக் பண்ணது சங்கர் சார் தான். சிவாஜி படம் முடிச்சப்போ அசிஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் படத்துல அவங்க கம்பெனியில அவங்க எஸ் பிக்சர்ஸ்ல வந்து கல்லூரின்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுக்குதான் என்ன வந்து ஃபைட் மாஸ்டர் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதனாலதான் நான் அவங்களை எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு காட் ஃபாதர் அவர் தான் எனக்கு, ஏன்னா இந்த இடத்த புடிச்சு கொடுத்த ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு இடம் எனக்கு பண்ணி கொடுத்தது அவங்க தான். தெரியுது அவரு. ஐயோ நீ அப்படிதான் கிடையாதுங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்ப பேசுறேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இடத்துல அவரு அப்படி காமெடி இருக்கு அவர் பேசும்போது. அவர் ரிசர்வ் டைப்பா, சான்ஸே இல்ல, ரிசர்வ் டைப்லாம் சான்ஸே இல்ல. அவரு எந்த இடத்துல டைலாக்ஸுமே ஒரு சின்ன, அதாவது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பேச்சா தான் இருக்கும். யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க, கோவப்படுறதுங்கிறது இருக்காது. நான் நிறைய பாத்துருக்கேன் அவங்க கிட்ட, கோவப்படுறதுங்கிறது ஒரு விஷயமே இருக்காது அவங்க கிட்ட. எப்படி வேலை வாங்கணும் அதை சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. நான் கேட்டேன் எப்படி சாப்பிங்க சிரிச்சுக்கிட்டே, நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதாவது ஒரு பஞ்சுல இருந்த நம்ம நம்ம சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காமெடியன்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, இந்த கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, கவுண்டர் கவுண்டர் நம்மள அந்த மாதிரி எது பேசுறோம் அங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன காமெடி வந்துடும் அவர் பேசும்போது, நம்மளுக்கே சிரிப்பா இருக்கும் ஒவ்வொரு விஷயம். அவரு நீங்க போய் சீரியஸ் எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து காலையில வந்தா குட் மார்னிங் சொல்றது, கிளம்பி போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்றது. பத்தி சொல்லுங்க தலைவர். வந்த உடனே ஒரு வரும்போதே ஒரு எனர்ஜி ஃபுல்லா, எனர்ஜி புயலோட தான் வர்றது. ஓகே சார், கபாலி டைம்ல வந்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கொஞ்சம் அவர் வீக்கா இருந்தாரு, ஸோ நிறைய வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஷாட்ஸும் பண்ணாரு. ஸோ இந்த படத்துல எப்படி சார் அவரோட எனர்ஜி பத்தி சொல்லுங்க, ஸ்டண்ட் போடுற வரைக்கும்.
அப்படியா? எனக்கு அவ்வளவு இந்த பயங்கர எனர்ஜிங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. எப்படி நான் சிவாஜி எல்லாம் எப்படி பாத்திருக்கோம் அந்த மாதிரி அவங்க அந்த பயங்கர எனர்ஜிங்க, நீங்க வேற அவர் பாத்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, சோ உங்களை பர்சனலா பாராட்டின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். கேள்விப்பட்டோம் அப்படியா சார்? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து தலையோட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட்ல ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, தளபதியோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2.0ல நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்களா? ஒரு சீன் அப்படி தலைவர் பக்கத்தில் வந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்களா? அது இருந்தால் கண்டிப்பாக சந்தர் சார் கொடுப்பாங்க எனக்கு. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் அது நடக்கலை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.